शंकर नगर शंकर मेलनिले पल्ली पसुमै पड़ै कुडिमक्कल नुगर्वोर मन्रम मत्रुं शंकर मेलनिले पल्ली मुन्नाल मानवर्गल सार्बिल ओजोन दीनम मरकंड्रगल नडपट्टु कोंडाडपट्टदु இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் கணேசன் தலைமை தாங்கினார். வந்திருந்தவர்களை தேசிய பசுமை படை திட்ட அலுவலர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் இந்தியா சிமெண்ட் சாலை முதுநிலை மனித வள மேலாளர் நாராயணசாமி, முதன்மை பாதுகாப்பு அதிகாரி தங்கசாமி, தொழிற்சங்க பொதுச் செயலாளர் சின்னதுரை, உதவி மேலாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு மரங்களை நட்டனர். விழாவில் சங்கர் மேல்நிலை பள்ளியில் 1994 முதல் 1996 வரை படித்த வணிகவியல் மாணவர்கள் மாணவியர்கள் கலந்து கொண்டு 25க்கும் மேற்பட்ட மரங்களை நட்டனர். இந்நிகழ்வில் உதவி தலைமை ஆசிரியர் ரங்கநாதன், முதுகலை ஆங்கில ஆசிரியர் கோபாலகிருஷ்ணன், முன்னாள் ஆசிரியர் பெருமாக்கள் விஜயலட்சுமி, தங்கமணி, சேகர், ராஜபாண்டி, ஆசிரியர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். முன்னாள் மாணவர்கள் தங்களுக்கு பாடம் எடுத்து போதித்த ஆசிரியர்களுடன் இணைந்து தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். பழைய மாணவர்கள் சந்திப்பு நிகழ்வுக்கு அனுமதி அளித்த இந்தியா சிமெண்ட் சாலை உபத்தலைவர் தட்சிணாமூர்த்தி, பள்ளி செயலாளர் மற்றும் ஆலை துணை பொது மேலாளர் பத்மநாபன் ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை 1994-1996 ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் வழக்கறிஞர் கதிரவன், லலிதா மற்றும் பலர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அரசு வழிமுறைப்படி COVID-19 விதிமுறைகளை பின்பற்றி சமூக இடைவெளி மற்றும் முகக்கவசம், சானிடைசர் அனைத்தும் பயன்படுத்தி அது மட்டுமல்லாமல் எங்களோட நினைவாக நாங்கள் படித்த மேல்நிலை பள்ளியில் மரக்கன்றுகள் 25 ஆண்டு நிறைவேற்ற நிலையில் 25 மரக்கன்றுகள் எங்களோட நினைவாக பள்ளி வளாகத்தில் வைக்க அனுமதி கொடுத்த எங்களது பள்ளி தலைமை ஆசிரியர் நிர்வாகம், ஐசிஎல் நிர்வாகம், விபி தட்சிணாமூர்த்தி சார், செக்ரட்டரி, அனைத்து அதிகாரிகளுக்கும் எங்களுக்கு அனுமதி வழங்கியதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பை இதுபோன்று ஆண்டுக்கு ஒரு முறை எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கி எங்களின் நினைவுகளை பரிமாறிக்கொள்ளவும் இதுபோன்று நல்ல ஒரு சமூகத்துக்கான நல்ல ஒரு விஷயத்தை செய்வதற்கான வாய்ப்பு கொடுத்ததற்கும் நன்றி. இன்னும் சமூகத்திற்காக நிறைய செய்து கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கும் கஷ்டப்படும் குடும்பங்களுக்கும் இன்னும் உதவி செய்ய வேண்டும் என்று எங்களோட எண்ணங்கள் இருக்கிறது. இதுபோன்று பல காரியங்கள் செய்வோம் என்றும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.